நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். நமாமி கோவிந்தா பஞ்சகவ்ய உற்பத்தி மையம் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கிய திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்ப சுவாமி கோவில் தை தெப்ப திருவிழா ஸ்ரீ காந்திமதி அம்பாளுடன் தெப்பத்தில் வலம் வந்த ஸ்ரீ நெல்லையப்பர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தை உற்சவம் நாச்சியாராக காட்சி தந்த ஸ்ரீ ராஜகோபாலன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோமாதாவின் மகத்துவத்தை உலகறிய செய்யும் விதமாக பல்வேறு உன்னத சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறது. கோமூலம் பெறப்படும் சுமார் 13 வகையான பொருட்களை தயாரித்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பதி அலிப்பிரியில் உள்ள DPW வளாகத்தில் நமாமி கோவிந்தா என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்படும் பஞ்சகவ்ய உற்பத்தி மையத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். அங்கு பல்வேறு பிரிவுகளின் யூனிட்டுகள் குறித்து நுணுக்கமாக ஆய்வு செய்த இணை செயல் அலுவலர் இம்மாதம் 27ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்படும் ஸ்டால்களில் கோமூலம் பெறப்படும் உற்பத்தி பொருட்களை பக்தர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதேபோல் ஸ்டால்களில் பஞ்சகவ்ய உற்பத்தியுடன் ஃப்ளவர் டெக்னாலஜியால் தயார் செய்யப்படும் புகைப்படங்களும் இடம்பெற வேண்டும் என கூறினார். இந்த ஸ்டால்களில் ஹெர்பல் சோப், தூப் சூரணம், அகர்பத்திகள், ஹெர்பல் ஷாம்பு, விபூதி, நேசல் டிராப்ஸ், டூத் பவுடர், ஹெர்பல் ஃபேஸ் பேக், ஃப்ளோர் கிளீனர், சாம்பிராணி கப்ஸ், தூப் கோன்ஸ், தூப் ஸ்டிக்ஸ், வரட்டி உள்ளிட்ட 15 வகையான பஞ்சகவ்ய உற்பத்தி பொருட்கள் கிடைக்கும். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூ கைலாயம் என்றழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்பாள் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் மாசி பெருவிழாவிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி ராஜகோபுர வாயிலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கம்பம் நடும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தக்காலுக்கு மஞ்சளுடன் புனித நீர் தெளித்து அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஆர்த்திகள் காண்பித்ததும் பந்தக்கால் பூமியில் ஊன்றப்பட்டது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்ப சுவாமி திருக்கோவிலில் தைத்தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி சன்னதி தெருவில் இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர். ஸ்ரீ பிரியாவிடை சமேத நெல்லையப்பருக்கு வெண்பட்டுடுத்தி திருமார்பில் சந்தனமீட்டு தங்க நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகளுடன் நறுமண மலர்ச்சரங்களும் அணிவித்து அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு தங்க கவசங்களுடன் ஒய்யாரமாக அமர்ந்தபடி ஸ்ரீ காந்திமதி அம்பாளும் சுவாமி அருகே திருக்காட்சி தந்தருளினார். கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆதி தம்பதிகளுக்கு கோபுர ஆரத்தி, பஞ்சதீப ஆரத்தியுடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாள் உற்சவர்களை சுமந்தபடி வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்க செய்தனர்.
இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் வேத பாராயணங்களுடன் திருக்குளத்தை சுற்றி 11 முறை உற்சவ மூர்த்திகளை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குள கரையில் நின்று சுவாமி அம்பாளை பக்தி சிரத்தையுடன் தரிசிக்க தெப்ப உலாவின் நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவில் மாடவீதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கும் தாயார்கள் சமைத்த உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரதி காண்பித்தனர். கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் நெய் சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்கள் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோபுர உச்சிக்கு எடுத்து வந்து விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தை மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி ஆண்டாள் கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதையொட்டி நாச்சியார் கோலத்தில் காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். சாய கொண்டை அணிந்து சூரிய சந்திர பதக்கங்களுடன் சுட்டியும் மூக்குத்தியுடன் புல்லாக்கும் சூடிக்கொண்டு காசு மாலைகள், பவள மாலை, மாங்காய் ஹாரத்துடன் புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு மலர் மாலைகளும் கிளி மாலையும் அணிந்து பூச்சடையுடன் ஸ்ரீ கோதையாக காட்சி தந்தார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. தங்க கிளி தாங்கியபடி அருள் புரிந்த சுவாமிக்கு திருவந்தி காப்பு நடத்தி கும்பதீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் யானை சிங்கம்மா சாமரம் வீசியபடி வாத்தியக்காரர்கள் பின்தொடர உற்சவரை வலம் வந்து வணங்கியது. பின்னர் தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து அரையர் சேவையுடன் வையாளி கண்டருளினார் ஆண்டாளாக அருள் பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆலயத்தில் உற்சவருக்கு சயன சேவை நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள மண்டபத்தில் சேஷன் குடைபிடிக்க அவன் மீது சயனித்தபடி உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி திருநாமம் இட்டு பலவித ஆபரணங்களுடன் பட்டாடை கட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எம்பெருமான் அருகே சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து திருக்காட்சி தந்தனர். இடது கையில் உறைவாள் தாங்கியும் மறு கையில் வெண்ணெய் உருண்டை கொண்டும் சுவாமி காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் சயன சேவையில் அருள் பாலித்த ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி கல்லுக்குழி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் உலக நன்மை வேண்டி மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மகா பூர்ணாகுதியும் திரவியாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சுதர்சன ஹோம வைபவத்தில் கலந்து கொண்டு பக்தியுடன் சேவித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மலைச்சாரல் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு ராமலிங்க பெட்டத்து சவுண்டம்மன் திருக்கோவில். இக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைத்து யாகம் வளர்க்கப்பட்டது. மூலவர் சன்னதி ராஜகோபுர கலசங்களுக்கு பூஜைகள் நடத்தி புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள திருமழிசையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரின் அவதார ஸ்தலமாக போற்றப்படும் இங்கு சாற்றுமுறை உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. மூலவர் சன்னதி முன்பு உற்சவர் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரை கேடயத்தின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஆழ்வாருக்கு பட்டாடைகளுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கைகூப்பி தொழுதபடி காட்சி தந்த ஆழ்வாருக்கு ஆரதி காண்பித்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி பாசுரங்களை பிரபந்த கோஷ்டியினர் சேவித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தை மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத மூலவருக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கருவறையில் நின்றபடி மூலவர் திருக்காட்சி தந்தருளினார். தெய்வங்களுக்கு புதுப்பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சங்கு சக்கரதாரி திருநாமம் கொண்டு திருமார்பில் தாயார்களை தாங்கியபடி புன்னகை தவழும் திருமுகத்துடன் அருள் பாலித்தார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் சுவாமியும் மூலவர் அருகே எழுந்தருளி இருக்க நாமாவளிகள் கூறி துளசி மற்றும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபாரத்தியும் சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் புஷ்ப யாக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் உற்சவ மூர்த்திக்கும் மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து கோபுர ஆரத்தி ஏகதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். வண்ண மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி தந்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குடை சத்தியம், விசிறி விச்சன்னம், கொடி, சாமரம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரதி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் பல வண்ண மலர்களை பூந்தட்டுகளில் ஏந்தியபடி ஆலயத்திற்குள் வந்ததும் ஸ்ரீ ஹரிஹர சுந்தனுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. சின்முத்திரை காட்டி யோக நிலையில் அருளும் சிவவிஷ்ணு மைந்தன் வண்ண நறுமண மலர்கள் நடுவே திருக்காட்சி தந்தருள கோபுர ஆரத்தியும் மகாமங்கல ஆரத்தியும் காண்பித்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் தை மாத உற்சவத்தையொட்டி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் சுதை சிற்ப வடிவில் பிரம்மாண்டமாக அமர்ந்து அருளும் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் எதிரே பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜைகளை துவக்கினர். சர்வ அலங்காரத்துடன் அம்பாள் உற்சவரும் ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கும் மேடை மீது கொலுவிருக்க அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கிற்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். சூலம் ஏந்திய தேவியாக அம்பிகை காட்சி தர பக்தி சிரத்தையுடன் பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமார்ச்சனையும் செய்தனர்.
மன்னார்குடி அருகே உள்ள வடவூர் ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி ஆலயத்தில் தெப்பத்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு பலவித ஆபரணங்கள் அணிவித்து கையில் அஸ்திரமும் கோதண்டமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சீதாதேவியும் ஸ்ரீ லக்ஷ்மணருடன் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அருகே எழுந்தருளி திருக்காட்சி தந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்துடன் ஸ்ரீ கோதண்டராமர் தெப்பத்தில் இருந்தபடி அருள் புரிய சாமரம் வீசி தெப்பத்தில் கொலுவிருக்க செய்தனர். இதையடுத்து சரயு புஷ்கரணியில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் இருந்தபடி உற்சவ மூர்த்திகள் மூன்று முறை வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்று தெப்பத்தில் வலம் வந்த தெய்வங்களை கண்ணார கண்டு சேவித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே பெருமுகை கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள் ஆலயத்தில் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரதி காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலவர் சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி மலர் மாலைகளுடன் துளசி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுயம்பு மூர்த்திக்கு திருநாமம் இட்டு அலங்கரித்திருந்தனர். நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து தாயார்கள் சமேத ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாளுக்கு தீபம் காண்பித்தனர். கோவிலில் பிரம்மாண்ட திருவுருவுடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு கிரீடமணிவித்து காதுகாப்புடன் சங்கு சக்கரம் வைத்து பச்சை பட்டுடுத்தி பாதகவசங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ வெங்கடவனுக்கு தீபம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் பெரிய திருவடியான கருடன் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் பெருமாள் எழுந்தருளி காட்சி தர நாமார்ச்சனையுடன் தீபாரதி காண்பித்தனர். சேலம் மாவட்டம் காக்காபாளையம் பகுதியில் உள்ள சேலம் திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தை மாத உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் கொலுவிருக்க செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நின்ற திருமேனியோடு அருளும் மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சங்கு சக்கரதாரியாக அருள் பாலித்த சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அலங்கார பிரியனுக்கு தீபாரதிகள் காண்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வேலம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு அரண்மனை சந்தன கருப்பு சுவாமி திருக்கோவில். இங்கு தை திருவிழாவையொட்டி உற்சவரின் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக வாத்தியங்களுடன் பக்தர்கள் செந்துறை சாலை தேங்காய் கிணறு பகுதிக்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு உற்சவருக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாரம்பரிய நடனமாடியதும் உற்சவர் அரண்மனை சந்தன கருப்பு சுவாமிக்கு மலர் மாலைகளும் வஸ்திரங்களும் சாற்றி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு காத்தாயி அம்மன் ஸ்ரீ வாழ்முனீஸ்வரர் திருக்கோவிலின் அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்த்து கலசத்திற்கு ஆரதி காட்டியதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்களுடன் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்தபடி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அருள்மிகு வால்முனீஸ்வரர் சுதை சிற்பமாக பிரம்மாண்ட திருவுரு கொண்டு கோவில் வளாகத்தில் அமர்ந்தபடி அருள் பாலிக்க
விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் சூட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து மலர்கள் தூவப்பட்டன. இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். பிறகு மூலவர் ஸ்ரீ காத்தாயி அம்மனுக்கு மலர் மாலைகள் சூட்டி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பட்டாடை கட்டி விபூதி காப்பு சாற்றி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குருவாயூரப்பன் ஸ்ரீ கோடி விநாயகர் திருக்கோவிலில் சுதர்சன ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் ஹோம பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்தனர். மூலவர் சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மந்திரங்கள் ஓதியபடி மூலிகை பொருட்களை இட்டு ஹோமத்தை வளர்த்தனர். நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்களுடன் பூஜித்த கலசங்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து மூலவர் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கும் ஸ்ரீ சடாரிக்கும் சஹஸ்ரதாரை வழியே புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு சந்தனாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு பச்சை சாற்றி ரத்ன அங்கி அலங்காரம் செய்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக திருக்காட்சி தந்தருள மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். நமாமி கோவிந்தா பஞ்சகவ்ய உற்பத்தி மையம் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கிய திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்ப சுவாமி கோவில் தை தெப்ப திருவிழா ஸ்ரீ காந்திமதி அம்பாளுடன் தெப்பத்தில் வலம் வந்த ஸ்ரீ நெல்லையப்பர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தை உற்சவம் நாச்சியாராக காட்சி தந்த ஸ்ரீ ராஜகோபாலன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.